நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்ஜிஜியன் வணக்கங்கள். இன்று நாம் 9ஆம் வகுப்பு தமிழ் முழு புத்தகத்திலிருந்து முக்கிய வினாக்களை பார்ப்போம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மேலும் இந்த வினாவை பார்த்திங்கன்னா 4 வினா மட்டும் வழங்கியிருப்போம், விடை வந்து அடுத்து தான் தரப்போகிறேன். இதை டெஸ்ட்டு மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம். முதலாவது வினா, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யார்? ரெண்டாவது வினா, தமிழோவியன் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? மூன்றாவது வினா, உலக தாய்மொழினால் எது? நான்காவது வினா, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தையா? விடையை பார்க்கலாமா? முதலாவது வினா, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் கால்டுவெல். இரண்டாவது வினா, தமிழோவியன் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன். மூன்றாவது வினா, உலக தாய்மொழினால் பிப்ரவரி 21. நான்காவது வினா, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்? சர் ஆர்தர் காட்டன். 4 வினாவுக்கும் விடை தெரிஞ்சதுன்னா மிக்க நன்றி. அடுத்து பகுதி 5வது வினா, முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? 6வது வினா, சேக்கிழாரின் இயற்பெயர் என்ன? 7வது வினா, மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார்? 8வது வினா, திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார்? விடைய பார்க்கலாமா? 5வது வினா, முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பெனிக்விக். 6வது வினா, சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். 7வது வினா, மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனம். 8வது வினா, திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். அடுத்து 9வது வினா, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? 10வது வினா, இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார்? 11வது வினா, கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார்? விடையை பார்ப்போமா? 9வது வினாவிற்கு, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். 10வது வினா, இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஆல்ட்ரிக். 1979 இந்த இணைய வணிகத்தை கண்டுபிடிக்கிறார். 11வது வினா, கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் ஹாங் மாக்னஸ்கி. அடுத்த பகுதி 12வது வினா, இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறை பெற்றவர் யார்? 13வது வினா, தமிழில் முதலில் கிடைக்கப்பெற்ற இலக்கண நூல் எது? 14வது வினா, இந்திய வெண்வெளி திட்டத்தின் தந்தை யார்? 15வது வினா, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? விடைய பார்ப்போமா? 12வது வினா, இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறை பெற்றவர் கவிஞர் வைரமுத்து. 13வது வினா, தமிழில் முதன் முதலில் கிடைக்கப்பெற்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். 14வது வினா, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். 15வது வினா, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1923. அடுத்து வினாப்பகுதி 16, இந்தியாவில் குழந்தையை காப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? 17வது வினா, அடையாற்றில் அவ்வை இல்லத்தை நிறுவியவர் யார்? 18வது வினா, சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் யார்? விடையை பார்ப்போமா? இந்தியாவில் குழந்தையை காப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர் கைலாஸ் சத்யார்த்தி. இதற்காக நோபல் பரிசும் இவருக்கு வழங்கப்பட்டது. இவருடன் மலாலா, பாகிஸ்தானை சேர்ந்த அந்த பெண்ணுக்கும் சேர்ந்து வழங்கப்பட்டது. 17வது வினா, அடையாற்றில் அவ்வை இல்லத்தை நிறுவியவர்
யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இவங்களோட பிறந்த நாள் தான் 22/7/2020 அன்று உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. அவரை பற்றிய வினா அது. 18வது வினா, சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் யார்? விடை கரியாஸ். அடுத்து 19வது வினா, ஆயிரங்கால் மண்டபங்கள் அமைத்தவர்கள் யார்? 20வது வினா, ராவண காவியத்தை இயற்றியவர் யார்? 21வது வினா, பெரியாழ்வரின் வளர்ப்பு மகள் யார்? 22வது வினா, இம்பீரியல் மிலிட்ரி அகாடமி உள்ள இடம் இது. இந்த வினாக்கள்லாம் நீங்கள் தெரிந்திருக்கும் உங்களுக்கே, இருந்தாலும் உடைய பார்ப்போம். 19வது வினா, ஆயிரங்கால் மண்டபங்கள் அமைத்தவர்கள் நாயக்க மன்னர்கள். 20வது வினா, ராவண காவியத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை. 21வது வினா, பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள். 22வது வினா, இம்பீரியல் மிலிட்ரி அகாடமி உள்ள இடம் ஜப்பான். அடுத்த 23வது வினா, சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? 24வது வினா, மதுரை காஞ்சியில் எத்தனை அடிகள் உள்ளன? 25வது வினா, பெரியார் 1925 ஆண்டு தோற்றுவித்த இயக்கம் எது? 26வது வினா, புது கவிதையின் தந்தை யார்? இந்த வினாக்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இப்படியே பார்ப்போம். 23வது வினா, சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்கத்தேவர். 24வது வினா, மதுரை காஞ்சியில் 782 அடிகள் உள்ளன. பெரியார் 1925 அன்று தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். 26வது வினா, புது கவிதையின் தந்தை நா பிச்சமூர்த்தி. அடுத்து 27வது வினா, திருவள்ளுவரை உலகப்புகழ் என புலவர் என போற்றியவர் யார்? 28வது வினா, வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றுத்தந்த நூல் எது? 29வது வினா, குறுந்தொகை முதன் முதலில் பதித்தவர் யார்? பதிப்பித்தவர். 30வது வினா, யா மரம் எந்த நிலத்தில் வளரும்? இப்போ 27வது வினாவுக்கு விடைய பார்ப்போம். திருவள்ளுவரை உலக புலவர் என போற்றியவர் ஜியுப்போ. 28வது வினா, வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றுத்தந்த நூல் ஒரு சிறு இசை. 29வது வினா, குறுந்தொகையை முதன் முதலில் பதிப்பித்தவர் சௌரி பெருமாள். 30வது வினா, யாமரம் பாலைவன நிலத்தில் வளரும் மரமாகும். நண்பர்களே, டிஎன்பிசி மற்றும் போலீஸ் தேர்வுக்கான புது புத்தகம் 2020 வந்துள்ள அந்த புத்தகத்திலிருந்து 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து முக்கிய வினாக்களை வழங்கியுள்ளோம். மேலும் உங்கள் ஆதரவு வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.